ஏன் பூஜை தனிப்பட்ட முறையில் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா, கம்பல்சரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பூஜைங்கிறது கூட்டாக பண்ணுறது, அல்லது ஒருத்தர் பண்ண யாக குண்டத்திலே திருப்பி பண்ணுறது, ஒருத்தர் பிதிருதோஷத்துக்கு பண்ணிட்டு போயிருப்பார், அதிலேயே போயிட்டு இன்னொருத்தர் வந்து திதி தர்ப்பணம் கொடுப்பாரு, இன்னொருத்தர் என்ன பண்ணுவார், கல்யாணம் ஆகலைன்னு சொல்லிட்டு பண்ணுவார். அப்படி நிறையா வந்து தவறுகள் நடக்குது. அதனால் வந்து பெரும்பாலும் தனிப்பட்ட முறையில் உங்களுக்குன்னா உங்களுக்கு தனியாக யாக குண்டம் போட்டு அதை உங்கள் வீட்டில் செஞ்சாலும் சரி, கடற்கரை ஆற்றங்கரையில் செஞ்சாலும் சரி, அது பெஸ்ட்டு சரிங்களா. அடுத்து திருமண தடை நீங்க சரிங்களா. அடுத்து திருமண தடை நீங்க, இப்போ நிறைய நம்ம திருமணம் ஆகாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, எவ்வளோ பேருக்கு நம்ம சொல்லியிருக்கோம். இதில் நான் என்ன சொல்கிறேன்னா, திருமண தடைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பரிகாரங்கள் நம்ம கொடுத்துருக்கோம், நம்ம ஜோதிட விஷயத்துலேயே நிறையா இருக்குது. இந்த திருமண தடைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோவில்கள் இருந்தாலும் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா திருமணஞ்சேரிங்கிறது ரெகுலராகவே சொல்லுவாங்க. இந்த திருமணஞ்சேரி மட்டுமல்ல, நிறைய ஸ்தலங்கள் இருக்குது, ஆண்களுக்கு ஒரு மாதிரியாகவும் பெண்களுக்கு ஒரு மாதிரியாகவும் ஸ்தலங்கள் இருக்குது. அதை நான் கூட இடையில போன ஒரு 1.5 வருஷம் இருக்கும் அந்த லைவில் சொல்லியிருந்தேன். திருப்பூர் பக்கத்தில் பச்சைமலை முருகன் கோயில் போயிட்டு வாங்க, தங்கத்தேர் பார்த்துட்டு ஒரு இடம் கல்யாணம் ஆகிட்டு 2-3 பேர் போயிட்டு வந்தாங்க, உடனே கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னாங்க. எவ்வளோ நாள் இல்லைனா 60 நாளில் கல்யாணம் நிச்சயம் பிடிச்சின்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய மிராக்கள் தான். அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. அது மாதிரி இப்போ ஒரு சில கோயில் சொல்கிறேன், இந்த கோயில் நல்லா நோட் பண்ணிக்கங்க. இதுக்கடுத்து திருமண தடைக்கு பெரும்பாலும் காரணம் வந்து பார்த்திங்கன்னா சனி தான் காரிய தடையை கொடுக்கறது தான். 7ஆம் பாவத்துக்கோ 7ஆம் பாவாதிபதிக்கோ அல்லது சுக்கரனுக்கோ சனி சம்மந்தப்படுறவங்க போது செவ்வாய்க்கு சரிங்களா, ஆண்களுக்கு சுக்கரன் பெண்களுக்கு செவ்வாய்க்கு சனி சம்மந்தப்படும் போது கம்பல்சரி திருமண தடையாகுது. அந்த திருமண தடைக்கு ஒரு சில கோவில் இருக்குது, அதை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். கொச்சனூர் சனீஸ்வர பகவான் செவ்வாய்க்கிழமை போயிட்டு வாங்க. கொச்சனூர் சனீஸ்வர பகவான் செவ்வாய்க்கிழமை போயிட்டு வாங்க. குறிப்பாக பெண்கள் பழனி போயிட்டு வாங்க, பெண்கள் பழனி போயிட்டு வாங்க. அதுக்கடுத்து பெண்கள் வைத்தீஸ்வரன் கோவில் போயிட்டு வாங்க. அதுக்கடுத்து பிள்ளையார்பட்டி போயிட்டு வாங்க. அதுக்கடுத்து உங்கள் அருகாமையில் உள்ள பைரவர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க சரிங்களா. அதுக்கடுத்து கோவிந்தவாடி அப்படின்னு சொல்லுவாங்க, கோவிந்தவாடின்னு இருக்கோம் கோவிலில், இப்போ வந்து கோவிந்தவாடின்னு இருக்குது காஞ்சிபுரம் மாவட்டம். அங்கே உள்ள தட்சிணாமூர்த்தி தரிசனம் பண்ணுங்க, குரு பவன் அந்த குருஸ்தலம் தரிசனம் பண்ணுறது சிறப்பு. இது பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேரும் செய்யலாம். அதுக்கடுத்து ஆண்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் இந்த திருமணத்தில் நீங்கள் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரையும் சிறுவல்லிபுத்தூர் ஆண்டாளையும் காஞ்சி காமாட்சியும் காஞ்சிபுரம் காஞ்சி காமாட்சியும் சப்த ரிஷீஸ்வரர் திருச்சி லால்குடியில் சப்த ரிஷீஸ்வரர் சரிங்களா, அவரையும் நீங்கள் வழிபாடு பண்ணுறது கம்பல்சரி. ஆண்களுக்கு திருமண தடை நீங்கும். இதை இவங்க போய் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு நல்ல வெள்ளை நிற ஆண்கள் வெள்ளை நிற பூக்களால் மயிலு போய் உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். பெண்கள் செந்நிற மலரால் சிவப்பு மலரால் ரோஜா கூட வாங்கி போகலாம், ஆண்கள் மல்லிகைப்பூ கூட வாங்கிட்டு போகலாம். அந்த மாதிரி செந்நிற மலரால் பெண்களும் வெள்ளை நிற பூக்களால் மலரால் ஆண்களும் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதும். வேறு திருமண தடைக்குன்னு நீங்கள் பெருசாக எதுவும் தேவையில்லை. வேணால் திருமண தடைக்கு சனி சாந்தி ஹோமம் வேணால் ஒன்று பண்ணிக்கங்க, சனி சாந்தி ஹோமம் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படிங்கிறவங்க, ஹோமம் பண்ண முடியாதவங்க கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த எள்ளு தானம் கொடுக்கறது, நல்ல எண்ணெய் தானம் கொடுக்கறது, யாருக்காவது டூவீலருக்கு டயர் வாங்கி தானம் கொடுக்கறது, இந்த மாதிரி சனியின் செப்பல் வாங்கி கொடுக்கறது வயதானவங்களுக்கு, அல்லது உடல் ஊனமுற்றவர்களுக்கு செப்பல் வாங்கி தர்றது, அந்த மாதிரி அந்த சனி அப்படிங்கிற காரகத்துவத்தை சரி பண்ணுறதுக்கு அந்த சனியின் காரகத்துவ பொருட்களை தானம் கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு திருமண தடைங்கிறது கம்பல்சரி விலகும். இந்த திருமண தடை இப்போ நிறைய பேர் திருமணத்துக்கு தான் ஜாதகம் பார்க்குறேன் சார், திருமணமே ஆகலை, 2 வருஷம் 5 வருஷம் 10 வருஷமாக ட்ரை பண்ணுறோம் அப்படின்லாம் கிட்டத்தட்ட இப்போ லேடிஸு பெண்களே வந்து பார்த்தீங்கன்னா 35 வயசு ஆயிடுச்சு சார் இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படிங்கிறவங்களாம் இருக்காங்க. ஆண்களும் அதே மாதிரி இன்னும் 40 வயசு வரை ஆயிடுச்சு இன்னும் கல்யாணம் ஆகலைன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் இந்த கோவிலுக்கு ஒரு முறை சனிக்கிழமையை தவிர்த்து மற்ற நாள் போயிட்டு வாங்க, உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் சரிங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருமண தடைக்கு வேறு ஏதாவது நீங்கள் தானம் தரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா திருமண தடைக்கு கருப்பு அல்லது கருநீல கலரில் வந்து உடை எடுத்து தானம் கொடுக்கலாம். உடை எடுத்து உடல் ஊனமானவங்களுக்கு தானம் கொடுக்கலாம், கருநீல கலரில் எடுத்து தானம் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது கம்பல்சரி உங்களுக்கு திருமண தடை நிவர்த்தியாகும்.